ஸோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X6 ப்ரோவில் மதர் போர்டு இஷ்யூ வருமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வராது அப்படிங்கிறது தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மதர் போர்டு பிரச்சனைகள் போக்கோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் வந்திருக்கு, எல்லா மொபைல்ஸ்லேயும் வரல. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ நம்ம வாங்குகிற எலக்ட்ரானிக் குட்ஸில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏதோ 1 or 2 கேசஸ் வேணால் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அது வந்து ஒரு சில போக்கோவில் மட்டும் கிடையாது, போக்கோ இல்லாமல் உங்களுக்கு சாம்சங்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மற்ற எல்லா பிராண்ட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இது வந்து போக்கோ மட்டுமே மதர் போர்டு இஷ்யூ அப்படிங்கிறது சொல்ல முடியாது. மோட்டரோலாவில் நான் நிறையா மொபைல்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோவில் X6 ப்ரோ அப்படிங்கிற மொபைலை இப்போ நான் வாங்கி என்னுடைய மெயின் மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் கிடையாது, மொபைல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இது வந்து ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே தரமாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு போக்கோ X6 ப்ரோ மொபைலை தவிர வேறு பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதிலே போக்கோவில் M6 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஃபோர் ஜிபி ரேம், 128 GB ரேஞ்ச், கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 மொபைல்ஸ் கிட்ட நண்பர்களுக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ நண்பர்கள் அனைவருமே யூஸ் பண்ணுற எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 GB ரேம், 128 GB வேரியன்ட் கார்டு ஆஃபர் இல்லாமலே உங்களுக்கு 10,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கார்டுமே யூஸ் பண்ண தேவையில்ல, கார்டு ஆஃபர் இல்லாமலே 10,000 ஒரு சூப்பரான ஆஃபர் ஓடிட்டுருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஆஃபரை யூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் நீங்கள் போக்கோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது போக்கோ X6 நியோ அப்படிங்கிற மொபைல். இந்த மொபைலும் 1 of the best சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 16,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 16,000 உங்களுக்கு 8 GB ரேம், 128 GB வேரியன்ட் கிடைக்கும். இதில் உங்களுக்கு 1,000 rupees கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் போக 15,000 1 of the best சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான், அதாவது 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ போக்கோவில் ஒரு 20,000 கம்மியான ஒரு சூப்பரான மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போக்கோ X6 அப்படிங்கிற மொபைல், 8 GB ரேம், 256 GB வேரியன்ட்டு. ஸோ அது 21,000 தான் ப்ரைஸே போடுறாங்க. லான்ச் பண்ணும்போது 22,000 இருந்தது, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21,000 தான் ப்ரைஸே இருக்குது. ஸோ அந்த 21,000 ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1,500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 1,000 ஒரு ஆஃபர், 500 ஒரு ஆஃபர். ஸோ 1,500 உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக குறைஞ்சிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 19,500 இந்த மொபைல் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ 19,500 இந்த போக்கோ X6 8 GB ரேம், 256 GB வேரியன்ட்டு, ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 ப்ராசஸரில் இதே அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, அதாவது 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 19,500 கிடைக்குது. அதுவே போக்கோ X6 ப்ரோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 27,000 இருந்தது, இப்போ 26,000 போடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு 1,000 கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து 8 GB ரேம், 256 GB வேரியன்ட் உங்களுக்கு 25,000 அவைலபிளாக இருக்குது. ஸோ 25,000 எனக்கு தெரிஞ்சு இந்த போக்கோ X6 ப்ரோ தவிர வேறு பெஸ்ட் சாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த போக்கோ X6 ப்ரோ 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ ஓரளவு நல்லாவே இருக்குது, டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு மொபைல்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு பேட்டரி லைஃப் 1 day சாலிடாக கிடைக்குது. அதே மாதிரி 5G நெட்ஒர்க் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமராவும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஆவரேஜ் அண்டு அபவ் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கேமராவும் நல்லாயிருக்கு, அதாவது ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட்டு கேமரா வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா நீங்கள் விவோ அல்லது IQ இந்த மாதிரி மொபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேமரா நல்லாயிருக்கும், பட்டு ஒரிஜினல் குவாலிட்டியை அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராசஸிங் தான் இந்த பர்டிகுலர் மொபைலில் இருக்கும். ஸோ ஓவராலாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் நிறைய மொபைல்ஸ் கொடுக்குறாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே போக்கோ M6 ப்ரோ தான் வந்து இப்போ வரைக்கும் பெஸ்ட்டு டீலாக இருக்குது. அதே மாதிரி இதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 செக்மெண்ட்டில் நிறைய நண்பர்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூசர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10,000 வேறு மொபைல்ஸ் கிடைக்கவே கிடைக்காது.
ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 இதை விட பெஸ்ட் சாய்ஸ் கிடையாது. ஸோ இவ்வளோ பேர் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதில் வந்து 1 or 2 உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த எம் சீரீஸ் M6, X6 இதில் இது வரைக்கும் எந்த விதமான போர்டு பிரச்சனையோ இல்லை வேறு எந்த விதமான இஷ்யூஸும் இது வரைக்கும் வந்ததில்லை. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் கிடையாது, போக்கோவில் X3, X சீரீஸில் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைல்ஸில் என்னுடைய நண்பர்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ எங்கேயாவது 1 or 2 மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுனால எல்லா மொபைலுமே வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்காது. ஸோ நாம் மொபைலை சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் வந்து லாங் லைஃப் நமக்கு எப்படி பார்த்தாலும் வரும். எப்படியும் 2 to 3 இயர்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக தான் நமக்கு இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி மோட்டரோலாவில் பார்த்திங்கன்னா 10,000 நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நல்ல ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பட் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு 10,000 பார்த்திங்கன்னா மோட்டரோலாவில் இருக்குது, அண்ட் ஆல்சோ விவோவில் 11,000 இருக்குது, ரெட்மியில் கொடுப்பாங்க பட் மறுபடியும் ப்ரைஸ் அதிகமாகிடுவாங்க. லாவாவில் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் மற்ற பிராண்ட்ஸில் நிறையா இருக்குது. இருந்தாலும் மோட்டரோலா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்ட் நேமாக இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோட்டரோலாவை கூகுள் வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணது என்னுடைய நண்பர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து சடனாக வந்து அப்படியே பிளாக்காக மாறிடுச்சு. அதாவது எதுவுமே ஒர்க் ஆகலை, எதுவுமே ஓப்பன் ஆகலை. என்னன்னு கேட்டால் போர்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கூகுள் வச்சுருக்கும் போதே மோட்டரோலா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஒரு சூப்பரான ப்ரீமியமான மொபைலாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவில் அந்த மதர் போர்டு ப்ராப்ளம்லாம் இருந்தது. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2015-16 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போர்டு பிரச்சனை, டிஸ்பிளே பிரச்சனை, ஒரு ஒரு இஷ்யூஸு இருக்கக்கூடிய மொபைல்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரோலாவை லெனோவோ அப்படிங்கிற பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தான் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஸோ மோட்டரோலா அப்படிங்கிறது லெனோவோடைய பிராண்ட் தான் இப்போதைக்கு. எதனால் அப்படின்னா லெனோவோ அப்படிங்கிறது மோட்டரோலாவை டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ லெனோவோ அப்படிங்கிற நேமில் நமக்கு மொபைல் வராது, அதுக்கு பதில் மோட்டரோலா அப்படிங்கிற நேமில் தான் நமக்கு மொபைல் வரும். ஸோ அந்த பிராண்ட் நேம் வச்சு தான் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மோட்டரோலா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இல்லை ஒரு சில மாடல்ஸில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கலாம், பட் அடுத்தடுத்த மாடல்ஸில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது சைனீஸ் பிராண்ட் தான். அப்போ சைனா பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 or 2 இயர்ஸ் இல்லை 2 to 3 இயர்ஸ் அவங்க வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் ஒரு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 இயர்ஸ் நமக்கு சாலிடாக மொபைல் நல்ல பர்ஃபார்மன்ஸோட கையில் கிடச்சுன்னா ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மொபைலுமே பார்த்திங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த பிராண்ட்லேயுமே எந்த இஷ்யூஸும் அதிகமாக வந்ததில்லை. அதுலேயும் இப்போ வந்து அந்த டிஸ்பிளேல லைன் வர்றது தான், அதுவும் அமோஎல்இடி டிஸ்பிளேல லைன் வர்றது, அதுவும் கர்வ்டு அமோஎல்இடியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. இந்த லைன் வர்றது சாம்சங்கில் தான் அதிகமாக இருக்குது, ஒன் ப்ளஸ்லேயும் அதிகமாக இருக்குது, விவோலேயும் அதிகமாக இருக்குது. ஸோ இது லைன் வர்றது அப்படிங்கிறதுனால யாரும் மொபைல் வாங்காமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அது மொபைல் வர்றதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இதனால தான் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு சில மொபைல்ஸில் ஒரு சில ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுனால அந்த பிராண்டில் இருக்கிறத வாங்காமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் போக்கோ பிராண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா போக்கோவில் X6 PRO மொபைல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ்னால் போக்கோ X6 PRO தான். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.